பிதா குமாரன் பரிசுத்தாவியானுடைய நாமத்தினாலே ஆமேன். இந்த வருடத்தின் 5 மாதங்களை நிறைவு செய்து 6வது மாதத்தின் முதல் நாளில் அதிகாலை பொழுதிலே இந்த அருணோதய தொழுகையிலே நாம் பங்கேற்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். இல்லங்களில் அமர்ந்த வண்ணமாக காணொலியின் மூலமாக இந்த தொழுகையிலே பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயராலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். கடவுளுடைய வல்லமையும் ஆசீர்வாதமும் நம்மளை நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த தொழுகையின் ஆசீர்வாதத்துக்காக நாம் வேண்டுதல் செய்வோமாக. இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, அன்புள்ள ஆண்டவராக, நீர் எங்களோடு கூட இருக்கிறேன், எங்களில் கண்ணோக்கமாக இருக்கிறேன், எங்களை நினைந்தருளி உம்முடைய வல்லமையை தந்து எங்களை வழிநடத்துகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடந்து போன 5 மாதங்கள் உம்முடைய பராமரிப்பிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள், நெருக்கடிகள், போராட்டங்கள், பாடுகள், துன்பங்கள் இவைகள் எல்லாவற்றின் நடுவிலும் ஆண்டவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புது நம்பிக்கையை தந்து ஆற்றலை தந்து அவைகளை தாண்டி நாங்கள் உம்முடைய நாமத்தை மாட்சிமைப்படுத்துவதற்கு உம்முடைய இரக்கத்தை தந்து வழிநடத்தி இருக்கிறதை நினைத்து நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இந்த புதிய மாதத்திலும் கடவுளுடைய வழிகாட்டுதல் எங்களோடு கூட இருப்பதாக. உம்முடைய அன்பை ருசித்தவர்களாக ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிய மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறதான நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். எங்கள் வாழ்விலே நாங்கள் சந்திக்க இருக்கிறதான எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் சவால்களிலும் நாங்கள் உம்முடைய அன்பை பெற்று உம்முடைய ஆற்றலை பெற்று கடவுளுக்கு பிரியமானவைகளை நிறைவேற்றி உமக்கு பிரியமானவைகளை நாங்கள் எங்கள் வாழ்வினோடு வெளிப்படுத்தி வாழ்வதற்கும் ஆண்டவர் உதவி செய்வீராக. இந்த தொழுகையை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய தெய்வீக கிருபை அனைத்து மக்களோடும் கூட இருப்பதாக. ஆண்டவரையும் ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்தில் கூடி உமை ஆராதிப்பதற்கு ஒரு வேளை எல்லா சூழ்நிலையிலும் இல்லங்களில் அமர்ந்த வண்ணமாக தங்களுடைய உள்ளங்களை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து உம்மை தொழுது கொள்ளுகின்ற எல்லா பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தெய்வீக நிழலிலே மறைத்து கொள்ளும். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தூக்கம் முதல் முடி மட்டுமாய் உம்முடைய பேரருள் எங்களோடு தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவேன், ஆமென். ஆண்டவரின் திருப்பேருக்கு மாட்சிமையாகவும் இந்த அருணோதய தொழுகையின் ஆரம்பமாகவும் நாம் சேர்ந்து ஞான பாடல்களில் 22வது பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 22. இக்கட்டை மா அன்பாக நீர் போன இழவில் விளக்கினதற்காக துதிப்பேன் கர்த்தரேம். Thank you.
இந்த நாளின் தியானத்துக்கான திருமறை பகுதியாக யாத்ராகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம் தொடங்கி அந்த அதிகாரம் முடிய அடங்கியிருக்கிறதான இறைவாக்குகளை படிக்க கேளுங்கள். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 16வது வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய, மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரகுவேலிடத்தில் வந்தபோது அவன், நீங்கள் இன்று இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள். அப்பொழுது அவன் தன் குமாரத்திகளை பார்த்து, அவன் எங்கே? அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன? போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் சிப்போராள் என்னும் தன் குமார்த்தியை மோசேக்கு கொடுத்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாயிருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். சில காலம் சென்றபின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்பதை பாடம் முடிந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோமாக. அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, இந்த காலை பொழுதுக்காக உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை காணும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்தீரம். இந்த வருடத்தின் கடந்த 5 மாதங்களை நினைக்கிறோம். எங்கள் வாழ்விலே நாங்கள் சந்தித்த பல்வேறு விதமான இன்னல்கள் நடுவில் எங்களுக்கு நம்பிக்கையை தந்து உம்முடைய புது கிருபையினாலே நிரப்பி நீர் எங்களை வழிநடத்தினதை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நம்பிக்கை இழந்து போன சூழல்கள் எங்களுக்கு ஏற்பட்டது. பலவிதமான கஷ்டங்களை நாங்கள் சந்தித்தோம். பல துன்பங்களை அனுபவித்தோம். தொற்று நோயினுடைய தாக்கத்தினாலே பலவிதமான மன உளைச்சல்களுக்கும் நாங்கள் உள்ளானோம். ஆனாலும் எல்லாவற்றினுடையும் கடவுளுடைய அன்பும் உம்முடைய ஆற்றலும் எங்களை தாங்கி இருக்கிறதை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவருடைய இரக்கம் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆற்றலை பெற்றுக்கொண்டவர்களாக நம்பிக்கையோடு எங்களுடைய விசுவாச வாழ்வில் நாங்கள் பயணம் மேற்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய தெய்வீக இரக்கத்தை தந்தருள்வீராக. நாங்கள் எதிர்நோக்குகின்ற நன்மைகளை ஆண்டவர் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்களை ஆண்டவருடைய ஆற்றலினாலே நாங்கள் மேற்கொண்டு முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவர், எங்களோடிருந்து எங்களை பலப்படுத்தி நன்மைகளினால் நீ நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இந்த புதிய மாதம் எங்களுக்கு சமாதானம் நிறைந்ததாக அமையட்டும். இந்த புதிய மாதத்திலே நாங்கள் புதிய கிருபைகளை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு புது பலனோடு முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா தீமைகளுக்கும் ஆண்டவர் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். தெய்வீக சமாதானம் எங்களை முழுமையாக ஆள்கொள்ளட்டும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். நீ நன்மைகளினால் நிரப்பி மெய்யான சமாதானத்தை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரிலே வாழ கர்த்தர் கிருபை தாரும். ஒவ்வொருடைய வாழ்வு பணிகள் எல்லாவற்றிலும் கடவுளுடைய மெய்யான முழுமையான வழிநடத்தில் முழுமையாய் தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் உமக்குள்ளாய் வாழ்வதற்கு ஆண்டவ புது பலனை எங்களுக்கு இந்த புதிய மாதத்திலும் தந்தருள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையையும் ஆண்டவர் தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொள்ளும். தெய்வீக சமாதானத்தினாலே நிரப்பும் ஆண்டவராய். ஆண்டவருடைய இரக்கத்தை தந்து நிறை காத்துக்கொள்வீராக. எங்களோடு இருக்கின்ற ஆண்டவரை
நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாக அறிந்து கொண்டவர்களாக நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயணிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த தூய கரமங்களை தொடர்ந்து ஆள்கொள்ளட்டும், ஆசீர்வதியும் நிறை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். சேர்ந்து செபிப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதற்கு போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்தங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் இடைவெகலன். ஆமென். ஆண்டவருடைய இரக்கம் தொடர்ந்து நம்மோடு கூட இருப்பதாக. ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் புதிய வழிகாட்டுதலை நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் தந்து அவருடைய திட்டத்திலே, அவருடைய வழிகாட்டுதலே, அவருடைய ஆலோசனையிலே நாம் வாழ்வதற்கு நிச்சயமாய் அவருடைய கிருபையை முழுமையாய் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் தந்தருள்வாராக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் சிந்தனைக்காக நாம் வாசிக்க கேட்டதான யாத்திராகமம் 2:25 அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நாம் தெரிந்து கொள்வோமாக. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மனுக்குலத்தை தம்முடைய காருண்யத்தினாலே காத்து கொள்ளுகிறவர் ஆண்டவர் என்பது திருமறை வரலாறு நமக்கு சொல்லுகின்றதான ஒரு அற்புதமான உண்மையாக இருக்கிறது. மனிதனுடைய துன்ப நேரங்களிலே ஆண்டவர் உடன் இருக்கிறவர், தீமைகளையெல்லாம் சந்திக்கின்ற போது காக்கின்ற கடவுளாக உடனிருந்து வழிநடத்துகின்றவர். அடிமை சூழல்களிலும் இந்த உலகத்தினுடைய எல்லாவிதமான துன்பச் சூழல்களிலும் விடுதலை தருகின்ற ஆண்டவராகவும் அவர் மனுக்குலத்தோடிருந்து செயல்படுத்துகின்ற ஆண்டவர். மனுக்குலத்தின் வாழ்வு எப்போதுமே ஒரு சீராக அளவென்றால் மகிழ்ச்சியான வாழ்வாக அமைவதில்லை. படைப்பு முதலே நாம் வரலாற்றிலே பார்க்கின்ற போது பல துன்பங்களும் பலவிதமான தீமைகளும் மனிதனுடைய வாழ்க்கையிலே அரங்கேறி இருப்பதை வரலாறு தெளிவுபடுத்துகின்றது. ஆனால் ஆண்டவரை பற்றி கொள்ளுகின்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தினுடைய எந்தவிதமான துன்பங்களின் நடுவிலும் கடவுளின் காருண்யத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்திலேயும் கடவுளுடைய அன்பை ருசித்து வாழ்வதற்கான இரக்கங்களை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கின்றார். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை நாம் அவனமாக பார்க்கின்ற போது 430 ஆண்டுகள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் வாழ்கின்றார்கள். அடிமை வாழ்வு அவர்களுடைய வாழ்வை கசந்த நிலைக்கு கொண்டு செல்லுகின்றது. அடக்குமுறை நிறைந்த சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல துன்பங்களை சந்திக்கிறார்கள். ஒடுக்குதல் அவர்களுக்கு உண்மையாக அவர்கள் இயல்பான தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து மகிழ்ச்சியோடு தங்களுடைய ஒவ்வொரு நாளின் செயல்பாடுகளை நிறைவேற்றுவதற்கு அவர்களால் இயலவில்லை. கடினமாக உழைத்தார்கள், ஆனால் அது அடிமை வேலையாக இருந்தது. தங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்றதான ஊதியம் கூட இல்லாதபடிக்கு, தங்களுடைய தேவைகள் கூட முழுமையாக சந்திக்கப்படக்கூடாதபடிக்கு அவர்கள் மிக கடுமையான அனுபவங்களில் வாழ்ந்து வந்தார்கள். மட்டுமல்ல, தங்களுடைய எதிர்கால சந்ததியே அழிக்கப்படுகின்ற அளவுக்கு கடுமையான சட்டங்கள் அவர்களை வாட்டி வதைத்தது என்பது திருமறை சொல்லுகின்ற உண்மை. ஆண் பிள்ளைகள் பிறந்துவிட்டால் பிறப்பிலேயே கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லுகின்றதான சட்டத்தை மன்னன் ஏற்றுகின்றான், பார்வோன் மன்னன். மட்டுமல்ல, ஆண் குழந்தைகளை ஆற்றில் போட்டு கொண்டு விடுவதற்கும் அவன் சட்டத்தை ஏற்றுகின்றான். இப்படி பலவிதமாக இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் வாழ்ந்த காலங்களிலே அடிமைத்தனத்திலிருந்து பலவிதமான துன்பங்களை அவர்கள் அனுபவித்து கொண்டே இருந்தார்கள். இன்று நாம் இந்தியாவிலே கூட இப்போ எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், பல ஆண்டுகளுக்கு முன்னதாக இதே நிலையை
எப்படியாக எகிப்திலே பார்வோன் இஸ்ரேல் மக்களை ஒடுக்கினானோ அவனுமாக இந்திய மக்களும் ஒரு சாரார் ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்ட நிலையிலே வாழ்ந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. பெண் சிசு கொலை உடன்கட்டை ஏறுதல் போன்ற சமூக தீமைகளினாலே மக்கள் பலவிதமான அடக்குமுறைகளுக்கு உட்பட்டு கல்வி மறுக்கப்பட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டு முழுமையான ஆடைகள் உடுப்பதற்கு கூட மறுக்கப்பட்ட நிலையிலே பலவிதமான அடக்குமுறைகளை சந்தித்த காலங்கள் இந்திய வரலாற்றிலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காலங்களில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களை கல்வி ஒளி திருமறையின் ஒளி மிஷினரிகளின் மூலமாக இந்தியாவிலே வந்தபடியினாலே அந்த சூழலிலிருந்து மீண்டு வருவதற்கான திட்டங்களை கடவுள் ஏற்படுத்தினார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இஸ்ரேல் மக்கள் இத்தகையதான சூழ்நிலையிலே இருந்தபோது ஆண்டவர் அவர்கள் மீது அவருடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று திருமறையிலே நாம் பார்க்கின்றோம். நாம் இந்த வசனத்தை படிக்கின்ற போது 25வது வசனத்தை, தேவன் இஸ்ரேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் மக்கள் துன்புறுவதை ஒருபோதும் ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. துன்பத்தில் நடுவிலே அவர் துணை நிற்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு மக்களுக்கு அவர் துணை நிற்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அவர் விடுதலையின் ஆண்டவராக திருமறையிலே முழுக்க செயல்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பூமியின் மீது எங்கும் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய படைப்புகள் மீது எங்கும் அவருடைய கண்கள் நோக்கமாகவே இருக்கிறது. அவர் அத்தனை மக்களையும் பார்த்து கொண்டே இருக்கின்றார். இந்த உலகத்தின் செயல்பாடுகளை அறிந்தவராக அவர் பூமியின் மீது எங்கும் தம்முடைய கண்களை பதித்தவராக அவர் மனுமக்களை கண்ணோக்கி கொண்டே இருக்கின்றார். இஸ்ரேல் மக்களையும் அவனமாகவே அவருடைய அன்பை அவர்களிடத்தில் விளங்கப்படுமாக அவர்களுடைய கடினமான சூழ்நிலைகளிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக அவர்களை கண்ணோக்கினார் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் பார்க்கின்ற போது அவர்களுடைய உடன்படிக்கையை ஆண்டவர் நினைத்தருளினார். ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை, ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கை மட்டுமல்ல, அவர் யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கையை நினைத்தருளினார். ஆபிரகாமோடு ஆண்டவர் பண்ணினதான உடன்படிக்கையை நாம் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே படித்து அறிந்து கொள்ளுகிறோம். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன் மூலமாக இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இப்பொழுது நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நினைவு கூர்ந்து ஜனங்களை கண்ணோக்குகின்றார். ஏனென்றால் இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய ஆபிரகாமுடைய சந்ததி இப்பொழுது அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், உரிமையற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து அவர்களை விடுவிப்பதுவே ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையினுடைய நிறைவேறுதல் என்பதை ஆண்டவர் இங்கே நினைவு கூறுகின்றார். நாம் ஆதியாகமம் 26:3 படிக்க போது ஈசாக்குடன் ஆண்டவர் ஏற்படுத்தியதான உடன்படிக்கையை நாம் அங்கே பார்க்க முடிகின்றது. நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகின்றார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இப்பொழுது நினைந்தருளுகின்றார். யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொல்லுகின்ற போது ஆதியாகமம் 28:15 நாம் படிக்கின்றோம், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். யாக்கோபு தனித்தவனாக தன்னந்தனியாய் அவன் ஒரு கல்லை தனையாக வைத்து கொண்டு பயத்தோடும் நடுக்கத்தோடும் படுத்து கொண்ட போது ஆண்டவர் தரிசனமாக இந்த வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த போதிலும் கூட 500 ஆண்டுகளுக்கு முன்னதாக கொடுத்த வாக்குத்தத்தத்தை இப்பொழுது எகிப்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் கடிதத்தை அனுபவித்து கொண்டிருந்த வேளையிலே அதை நினைவு கூர்ந்து ஆண்டவர் அவர்களை விடுவிப்பதற்கான திட்டத்தை இங்கே வெளிப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் என்றுமே மாறாத ஆண்டவர்.
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் என்று சொல்லி திருமறை அவரை குறித்து சொல்லுகின்றது. அவர் மனம் மாற மனிதன் அல்ல என்று திருமறை சொல்லுகின்றது. அவர் வாக்கு மாறாத ஆண்டவராயிருக்கிறார். அவர் இரக்கம் நிறைந்த ஆண்டவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைப்பதை அவருடைய திட்டப்படியே செய்து நிறைவேற்றுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அவரை குறித்து யோபு பக்தன் சொல்லுகின்ற போது அவர் செய்ய நினைப்பதை தடை செய்பவன் யார் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். உலகையும் இந்த உலகத்தினுடைய வரலாற்றையும் அவருடைய திட்டப்படியே செய்து நிறைவேற்றுகின்ற ஆண்டவர் என்பது திருமறை சொல்லும் உண்மை. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் அவனமாகவே கண்ணோக்கி அவர்களை நினைந்தருளி அவருடைய திட்டத்தின்படியே அவர்களை விடுவித்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்ட மக்களாக இருக்கிறோம். இஸ்ரேல் மக்களை விடுவித்த ஆண்டவர், இஸ்ரேல் மக்களை 430 ஆண்டுகால அடிமை வாழ்விலிருந்து அவர்களை விடுவித்த ஆண்டவர், ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் சொன்ன வாக்கு தத்தத்தை 500 ஆண்டுகள் தாண்டியும் நினைவு கூர்ந்து இஸ்ரேல் மக்கள் மீது அவருடைய காருண்யத்தை விளங்க பண்ணின ஆண்டவர் என்று ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகள் மீதும் தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய வாழ்விலும் கூட பல நேரங்களில் இந்த இஸ்ரேல் மக்களை போன்ற அனுபவங்கள் நமக்கு ஏற்படுவதுண்டு. கடினமான அனுபவங்கள், கஷ்டப்படுகின்ற சூழ்நிலைகள், விடுதலையற்ற தருணங்கள், நாம் பல்வேறு விதமான சூழ்நிலைகளினாலே இந்த உலகத்தில் உரிமையற்று வாழ்கின்ற தருணங்கள் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இயல்பாகவே இருந்து விடுவது உண்டு. மட்டுமல்ல, இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்ற போது இந்த தொற்று நோயினுடைய தாக்கத்தின் நிமித்தமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை இயல்பாக வாழ முடியவில்லை. இந்த உலகத்திலே நாம் இயல்பாக செயல்பட முடியவில்லை. பலவிதமான கடினங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். பல சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான கடினங்களோடும் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மீதும் தம்முடைய காருண்யத்தை விளங்க பண்ணுகிறவராக இருக்கின்றார். அவருடைய வல்லமையை நம்மிலே விளங்க பண்ணுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அவருடைய கண்கள் நம்மீதும் பதிந்திருக்கிறது. அவர் நம்மை நினைத்தருளுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் நம்மை நினைந்தருளுவதற்கு, அவருடைய திட்டத்தை நம்மில் வெளிப்படுத்துவதற்கு அவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நாமும் கூட நாம் அவருடைய அன்பிலே இந்த உலகத்திலே அவர் விரும்புகின்ற வாழ்வு முறையிலே நாம் கடந்து செல்ல கடமைப்பட்ட மக்களாக இருக்கிறோம். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் அவர்களை நினைந்தருளுவதற்கு அவர்கள் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், நம் அந்த அதிகாரத்தினுடைய 23-24 வசனங்களிலே பார்க்கின்ற போது மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகின்றோம். அவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். தங்களுடைய நெருக்கடியிலே, தங்களுடைய கடினமான சூழ்நிலைகளை, தங்களுடைய வாழ்க்கையிலே வந்த அப்படிப்பட்டதான ஒரு அடிமைத்தன சூழ்நிலையிலே அவர்கள் செய்த காரியம் 23வது வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை நோக்கி அவர்கள் முறையிட்டார்கள். அடிமைத்தன வாழ்விலிருந்து அவர்கள் கடவுளை நோக்கி தங்களுடைய இந்த நிலை மாறுவதற்காக அவர்கள் முறையிட்டார்கள். ஆண்டவரிடம் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்து முறையிடுவதே விடுதலை பெறுவதற்கான முழுமையான வழி என்பதை இஸ்ரேல் மக்கள் முழுமையாக அவர்கள் நம்பினார்கள். ஏனென்றால் ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கின்றவர். அவர் மனிதனுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அவர் எவ்விதமான சூழ்நிலையிலும் நமக்கு செவி கொடுக்கின்ற ஆண்டவராயிருக்கின்றார். நெருக்கடியான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற போது அவர் கைவிடாத ஆண்டவராக இருந்து நம்மை விடுவிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நாம் சங்கீதம் 3:4 படிக்கின்ற போது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே சொல்லுகின்றார். துன்பம் தன்னை துரத்திய போது, மரணம் தன்னை துரத்திய போது, தன் மகனாகிய அப்சலோமும் அப்சலோமனுடைய படைகளும் தன்னை துரத்திய போது ஆண்டவருடைய கருணையை வேண்டி, ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டி, ஆண்டவருடைய பாதுகாப்பை வேண்டி நின்ற தாவீது
அந்த முழு நம்பிக்கை ஆண்டவர் என்னை பாதுகாப்பார் என்று சொல்லுகின்ற உணர்வோடு இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் துன்பங்கள், இந்த உலகத்தின் கடினங்கள் நம்மை நெருங்கி நிற்கின்ற போது ஆண்டவரை நோக்கி நாம் முறையிடுதல், ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்கள், நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற கூப்பிடுதல்கள் நிச்சயமாக அவரால் நமக்கு பதிலளிக்கப்படுகின்றவைகளாக இருக்கிறது என்பதை நாம் திருமறையில் அறிந்து கொள்ளுகின்றோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33 அதிகாரத்தின் 3 வசனத்தை நாம் படிக்கின்ற போது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்கின்றவராயிருக்கிறார். அவர் மறு உத்தரவு கொடுப்பது மட்டுமல்ல, நமக்கு எட்டாததும் நாம் அறியாததுமான பெரிய காரியங்களை நம்மிலே அவர் நிறைவேற்றுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். எப்படி எசேக்கியா ராஜா நோயுற்ற நிலையிலே அவன் ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஆண்டவரிடமிருந்து உடனடியான பதிலை பெற்றுக்கொண்டாரோ, அவனுமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் பல நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறது உண்டு, நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் கிடைக்கவில்லையே, நான் எவ்வளவோ நாட்கள் ஜெபித்தும் இன்னமும் ஆண்டவரிடமிருந்து என்னுடைய பதிலை நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, நான் விரும்பின காரியம் வாய்க்கவில்லையே, என்னுடைய துன்பத்திலிருந்து நான் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்த ஜெபத்திற்கு இன்னமும் எனக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் நம்முடைய மனதுக்குள்ளாக எண்ணிக்கொள்ளுவது உண்டு. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய சோர்வுகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40 அதிகாரத்தின் 31 வசனத்தை நாம் படிக்கின்ற போது ஆண்டவர் அங்கே மிக தெளிவாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகின்றார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடுத்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் புது ஆற்றல் தந்து வழி நடத்துகிறவர். ஒருவேளை நாம் சோர்ந்து போகின்ற தருணங்கள் நமக்கு ஏற்படுவது உண்டு, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் தடுமாறி போகின்ற தருணங்கள் நமக்கு ஏற்படுவது உண்டு. ஆனால் அவராலே அன்றி இந்த உலகத்திலே நாம் எந்த காரியத்தையும் செய்து நிறைவேற்ற முடியாது என்கின்ற உணர்வை, விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற போது, அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக வருகின்ற போது, அவர் புது ஆற்றலினாலே நம்மை நிரப்பி நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கிறார். நாம் ஆண்டவரை சார்ந்து வாழ்வதையே அவர் விரும்புகின்றார். நாம் இந்த உலக வாழ்க்கையில் பல நேரங்களிலே நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே மனிதனை சார்ந்து வாழ்வதுண்டு. நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்காக, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய துன்பங்களை நாம் இந்த மனிதனிடத்திலேயே சொல்லி மனிதனிடத்திலிருந்து பெறுகின்ற வார்த்தைகளின் மூலமாக நம்மை தேற்றிக் கொள்வதற்கு, அதன் மூலமாக கிடைக்கின்ற விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பல நேரங்களிலே நாம் முயற்சி செய்வது உண்டு. மட்டுமல்ல, நமக்காக மற்றவர்கள் ஏதாயிலும் உதவி செய்ய வேண்டும், நமக்காக செபிக்க வேண்டும், நமக்காக அவர்கள் நமக்கு சார்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லுகின்ற மனநிலையோடும் விசுவாச வாழ்க்கையிலே நாம் பல நேரங்களிலே வாழ்வது உண்டு. ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் எப்போதுமே ஆண்டவருடைய அன்பை ருசித்த பிள்ளைகள் எப்போதுமே உரிமையோடு அவரிடத்தில் முறையிட்டு அவருடைய அன்பை ருசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். சங்கீதம் 22:5 சொல்லுகிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லி. இந்த சங்கீதத்தை நாம் முதல் தொடக்கத்திலிருந்தே படிக்கின்ற போது துன்பத்தை அனுபவிக்கின்ற ஒரு பக்தனுடைய வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கின்ற துன்ப வேளையிலே எவருடைய உதவியுமின்றி கைவிடப்பட்ட நிலையை போன்று பக்தனுடைய வாழ்க்கை இருக்கிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறுகின்ற அந்த சத்தத்தோடு இந்த சங்கீதத்தை தொடர்கின்றார். ஆனால் நாம் தொடர்ந்து அந்த சங்கீதத்தை 22 சங்கீதத்தை படிக்கின்ற போது அந்த பக்தனுடைய உள்ளத்துக்குள்ளாக இருக்கின்றதான முழுமையான ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். முற்பிதாக்கள்
கடவுளை நோக்கி கூப்பிட்டார்கள். நீர் அவர்களுக்கு பதிலளித்தீர், அவர்களை தப்புவித்தீர் என்று சொல்லுகின்றார். அதை தன் ஐந்தாவது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். உம்மை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். முற்பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அவர்கள் வாழ்வினுடைய எச்சூழ்நிலைகளிலும் உம்மை பற்றி கொண்டு உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்தை மேற்கொண்டார்கள் என்பதை சொல்லுகின்றார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலே துன்பமும் துயரமும் நிறைந்த சூழ்நிலைகளை நாம் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். கடந்த மாதம் முழுமையிலும் நாம் பார்க்கின்ற போது, கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக நாம் நம்முடைய வாழ்க்கை முறைகளை நாம் பார்க்கின்ற போது, பலவிதமான தீமைகள், பல கஷ்டங்கள், பல துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையை நெருங்கி நம்மை உருவ குத்தி கொண்டிருக்கிறதை உண்மையாய் நம்முடைய வாழ்விலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இயல்பாக வாழவில்லை, பயத்தோடு வாழ்கின்றோம், நடுக்கத்தோடு வாழ்கின்றோம். இந்த கொரோனா தொற்று நிமித்தமாக நாம் சுதந்திரமாக உலகத்திலே வாழ முடியவில்லை. ஆண்டவருடைய அன்பை ருசிக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒருவேளை இந்த துன்பத்தை நாம் சந்தித்து கொண்டிருந்தாலும் கூட, நாம் ஆண்டவருக்குள்ளாக நம்பிக்கையோடு வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இஸ்ரேல் மக்கள் ஒருபோதும் அவர்கள் நம்பிக்கை இழந்து போகவில்லை. அவர்கள் முற்பிதாக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அவர்களும் நினைத்தார்கள், ஆண்டவரும் நினைத்தருளினர். அவர்கள் செய்ததெல்லாம் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள், ஆண்டவரிடத்திலே ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தின் பலனை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை நினைந்தருளி, முற்பிதாக்களை நினைந்தருளி, வாக்குத்தத்தத்தை நினைந்தருளி, ஆண்டவர் அவர்களை விடுவித்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே கானான் நாட்டிற்கு கொண்டு வந்தார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மை இந்த நாட்களின் சூழ்நிலைகளில் ஆண்டவர் நம்மை நினைந்தருள வேண்டும். அவர் நம்மை கண்ணோக்கியருள வேண்டும். அவர் நமக்கு விடுதலை தர வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாம் அவரை நோக்கி முறையிட வேண்டும். ஏனென்றால் நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரை விசுவாசிக்கின்றவர்களாக ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டுவது, இஸ்ரேல் மக்கள் செய்த வண்ணமாக அவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள், நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய குறைவுகளுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக நம் மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் வேண்டுகின்ற போது, நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் புது விடுதலையை தந்து, நம்முடைய வாழ்விலும் முழு விடுதலையை தந்து, நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்வதற்கான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வார். இந்த புதிய மாதத்திலும் நாம் புது நம்பிக்கையோடு வாழ்வோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். உலகத்தின் சூழ்நிலைகளுக்காக ஜெபிப்போம், நம்முடைய வாழ்வுக்காக ஜெபிப்போம், குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய கிருபை வெளிப்படும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த உலகத்தின் தீமைகள் மறைந்து போகும்படியாக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு மனிதனுடைய மனமாற்றத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மையும் குடும்பங்களையும் அவருக்கு பிரியமாக ஆசீர்வதித்து தருள்வாராக. ஆமென். நாம் இணைந்து 372 கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை 372. உந்தன் சித்தம் போல என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தும், எந்த சித்தம் போல அல்ல, என் பிதாவே என் தேவனே. Oh.
ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, மகிழ்ச்சியான இந்த மாதத்தின் முதல் நாள் காலை பொழுதுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த மாதம் முழுவதும் கடவுள் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்தி, இந்த நாளிலே பெற்றுக்கொண்ட நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காக உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மீது கரிசனை கொள்ளுகின்றவர், எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எப்பொழுதும் நினைவிலே கொண்டிருக்கின்றவர் நீர். நாங்கள் விசுவாசத்தோடு எங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற போது, நாங்கள் நம்பிக்கையோடு எங்கள் ஆண்டவரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கின்ற போது, எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கின்றவர், எங்கள் கூப்பிடுதலை கவனிக்கின்றவர், எங்கள் மீது கரிசனை கொள்ளுகின்றவர், எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்கொள்கின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு இருந்து எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பெற்றுக்கொண்ட வார்த்தையின்படியே எங்கள் வாழ்விலே நாங்கள் தைரியத்தோடு ஆண்டவரை பற்றி பிடிக்கத்தக்கதாய், ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கத்தக்கதாய், ஆண்டவருடைய கிருபையை நாடி தேடி நிற்கத்தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிய ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்தின் மக்கள் அனைவரையுமே அச்சுறுத்துகின்ற கொரோனா வைரஸ், அதன் தாக்குதல்கள், அதனாலே நாங்களும் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் என பல நிலைகளிலே நாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தனி மனிதர்களாக குடும்பங்களாக இந்த நாட்களிலே வேதனையோடு ஆண்டவரே என்று உம்மை நோக்கி கதறுகின்ற அநேக மக்களை நாங்கள் பார்க்கின்றோம் கர்த்தாவே. ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் இந்த நம்பிக்கையை கொடுத்துருளும். கடவுளை விசுவாசத்தோடு பற்றி பிடிக்கின்ற போது, கடவுள் தாம் கொடுத்த வாக்குத்தங்களை விட்டு ஒருபோதும் மாறாதவர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே தங்களை ஒப்பு கொடுக்கவும், உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளவும், உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய கிருபையினால் நிரப்பப்படவும் கர்த்த கிருபை தாரும். இந்த மாதம் எங்களுடைய வாழ்விலே நம்பிக்கையை அளிக்கின்ற மாதமாக அமையட்டும் சுவாமி. தொற்றினுடைய வேகம் குறைந்து நாங்கள் நம்பிக்கையோடு ஒரு புது வாழ்வை தொடங்க முடியும் என்ற ஒரு தெளிவான பாதையிலே எங்களை வழிநடத்துகின்ற ஒரு மாதமாக அமைய கர்த்த கிருபை தாரும். இதற்காக அரசு செய்கின்ற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் மருத்துவருடைய முயற்சிகள் மற்றும் பல்வேறு மக்களுடைய உதவிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய திருநாமத்தை எங்களிலே மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி நிற்கின்றோம். கர்த்தர்தாமே எங்களோடு கூட இரும். உம்முடைய கிருபையை எங்களிலே வெளிப்படுத்தும். உம்முடைய அன்பினால் எங்களை ஆட்கொண்டு நாங்கள் உமக்குரியவர்களாக, உம்முடைய திருச்சித்தத்தை செய்கின்றவர்களாக, உம்முடைய அன்பிலே நிலைத்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ கர்த்தர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எல்லா தீங்குகளுக்கு விடுவித்து காத்தருளும். கடவுளுடைய சமூகத்தை நாங்கள் ஒரு விசை கூட அன்போடு பாசத்தோடு நோக்கி பார்த்து எங்கள் ஆண்டவருடைய கிருபையை நாடி தேடி நிற்கின்றோம். கர்த்தர் எங்களுக்கு துணை செய்து எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி, உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி, நாங்கள் உம்முடைய அன்பிற்கு சான்றுகளாய் இந்த உலகத்திலே உம்மோடு இணைந்து பயணிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய அன்பு பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம், ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தந்தையாகிய கடவுளுடைய அன்பும் துயாவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.